இல்லை எல்லா பகுதிகளிலையும் நான் இது வரைக்கும் பிரச்சாரம் போயிருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இங்கேயும் வந்து மிகச்சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அந்த 2500 ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவில்லை. அவங்க கொடுக்க ஆரம்பித்தப்பவே எங்கள் கட்சியோட தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அது 2500 ரூபாய் கொடுத்தா போதாது, 5000 ரூபாயாக நீங்கள் கொடுக்கணும், தொடர்ந்து 5000 ரூபாய் கொடுக்கணும், கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு 5000 ரூபாயாவது வழங்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் அதைத்தான் அவர் சொன்னார். அதனால் அவங்க 2500 ரூபாய் கொடுக்கறத பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதை ஏதோ அதிமுக கொடுப்பது போல அவர்கள் கொடுக்கறது தான். அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுடைய புகைப்படம், அது மட்டும் இல்லாமல் அந்த 3 நிறங்கள் அவங்களுடைய கட்சி கொடிகளில் இருக்கக்கூடிய நிறங்கள், இதையெல்லாம் போட்டு ஒரு அரசாங்க ஸ்கீமை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. இல்லைங்க, எல்லாரும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றி வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தளபதி அவர்களோட பாதையில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, எதிர்கட்சிகளும் பயணிக்க தொடங்கி இருப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமாக கோஷங்களால் வந்து வெற்றி பெற்றுவிட முடியாது, மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். அவங்க வெற்றி நடை போடக்கூடிய தமிழகம், மகிழ்ச்சியான தமிழகம்னா எங்கே இருக்குது மகிழ்ச்சின்னு காட்ட சொல்லுங்கள். யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு வந்து மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து எங்கே வந்து மகிழ்ச்சி இருக்க முடியும்? சீமான் சொல்கிறாரு, திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கே ஏற்றுன்னு போட்டிங்கன்னு சொல்கிறார் சீமான், இதை பற்றி நீங்கள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியையே யாரும் தடுக்க முடியாதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். தளபதியோட வெற்றியை யார் எடுத்து நின்னாலும் நிச்சயமாக தடுக்க முடியாது. எங்களுடைய கட்சி கூட்டணியை பற்றி தான் நான் கவலைப்பட முடியும், மற்ற அவர் வந்து அறிவிக்கிறத பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. சட்டமன்ற தேர்தலில் வந்து வைகோ வந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து திமுக எதிராக செயல்பட்டார், இப்போ உங்கள் கூட்டணியில் வைகோ இருக்கிறார், நிச்சயமாக கூட்டணியிலே யார் யாரெல்லாம் பலமாக இருப்பார்கள் என்று புரிந்து கொண்டுதான் நான் வந்து தளபதி அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். பலம் இல்லை என்றால் யாரையும் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா. தேர்தல் அறிக்கை குழு இப்பொழுது மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இப்போ சென்ற தேர்தலையும் பாத்தீங்க, மக்களுடைய கோரிக்கைகளை தான் வந்து தேர்தல் அறிக்கையாக, மக்கள் எதை அதிகமாக எதிர்பார்க்கிறார்களோ அது தேர்தல் அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி தந்தது. இந்த முறையும் தேர்தல் அறிக்கை குழு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள், கருத்துகள் இதையெல்லாம் ஆய்ந்த பிறகுதான் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கூட 100% நிறைவேற்றிக்கிறேன் அமைச்சர்கள் சொல்றாங்க. எந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க, நான் வந்து அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியும். நான் வந்து மக்களை யாரை வேணாலும் போய் கேளுங்க, ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்களா? அவர் வந்து எய்ம்ஸ்க்கு வந்து அடிக்கல் நாட்டினார், இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலை, அடிக்கலோட நிற்குது. அதனால் தொடர்ந்து அடிக்கல் நாட்டக்கூடிய ஒருவராக தான் தமிழக முதலமைச்சர் இருக்கிறாரே தவிர எதையும் செய்து முடித்தக்கூடிய ஒரு தலைவராக முதலமைச்சராக அவர் பணியாற்றவில்லை. இந்த முறை பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கூட்டணி பற்றிய முடிவுகளை கழகத்தின் தலைவர் அவர்கள் எடுப்பார்கள்.